ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? உண்மையிலேயே மூன்றாம் உலக போரோட ஆரம்ப புள்ளிதானா இது? மாதிரி பிரச்சனைகளால இந்தியாவுக்கு என்ன பாதகம்? இந்திய மருத்துவமனைகளுக்கு அப்படி அங்க என்னதான் வேலை? வணக்கம், திஸ் இஸ் Dr.SJK'in. உக்ரைன்ல ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ரஷ்யா அது மேல போர் தொடுத்திருக்கு. சரி, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்னதான் பிரச்சனை? உக்ரைனும் ரஷ்யாவும் சோவியத் யூனியன்ல ஒன்னா இருந்த பொழுது பிரச்சனை இல்லை. 2014 வரைக்கும் ரஷ்யா மறைமுகமா உக்ரைன்ல ஆட்சி நடத்திட்டு இருந்துச்சு. ரஷ்யா சொல்ற பேச்சதான் உக்ரைன் தலைவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. 2014 வரைக்கும் சகிச்சுக்கிட்டு இருந்த மக்கள் கிளர்ச்சி கிளப்பி அந்த ஆட்சியை கவிழ்ந்துட்டாங்க. 2014 அப்புறம் அந்த ஆட்சி மாற்றப்பட்டு இப்ப இருக்க குடியரசுத் தலைவரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து தலைவராக பதவியேற்றார். அந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படின்றவரு ஒரு யூதர், அத ஒரு காரணமா வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, வெஸ்டர்ன் வேர்ல்ட் சொல்ற பேச்ச கேக்குது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சிய மனசுல வச்சுக்கிட்டு ரஷ்யா பல கோணங்கள்ல உக்ரைனுக்கு குடைச்சல கொடுத்துச்சு. பொருளாதார தடை விதிச்சது, நிறைய விஷயங்களை வந்து முட்டுக்கட்டை போட்டுச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உக்ரைனோட தென்கோடியான கிரீமியாவை கைப்பற்றி பல விதங்கள்ல இராணுவத்தை அங்க இறக்குச்சு. இந்த மாதிரி 8 வருடங்களா போர் மாதிரி ஒரு விஷயம் அங்க நகர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது அபிஷியலா போர்னு சொல்லப்பட்டு உக்ரைன் மேல தாக்குதலும் நடக்குது ரஷ்யா அரசாங்கம். அதுக்கு காரணம் விளாடிமிர் புட்டின். சரி, உக்ரைன் நடக்கிற போர்ல இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டீங்க அப்படின்னா, பெரிய பிரச்சனை இருக்கு. உக்ரைன்ல 20,000 இந்தியர்கள் இருக்கிறாங்க, அதுல 18,000 பேர் மாணவர்கள். அந்த 18,000 பேர்ல அதிகப்படியான பேர் மருத்துவ மாணவர்கள். சரி, மருத்துவ மாணவர்களுக்கு அங்க என்ன வேலை நீங்க கேட்கலாம். ஏன் அப்படின்னா, உக்ரைன் 4வது இடத்துல இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனோட குவாலிட்டியில. ஒரு மாணவன் வெளிநாட்டில் மருத்துவம் பயணும் அப்படின்னா அதுக்கு தகுதி தேர்வு எழுதணும். அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, ஆனா உக்ரைனுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை. 3வது முக்கியமான விஷயம், அங்க சேர்க்கப்பட்டிருக்கிறது நிறைய நடுத்தர வர்க்கத்தோட குழந்தைகளை. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் வரைதான் செலவாகுது அப்படின்ற காரணத்தினால உக்ரைன்ல ஏகப்பட்ட மருத்துவ மாணவர்கள் பயில்றாங்க. இப்போ 1000கணக்கான மருத்துவ மாணவர்கள் அங்க தத்தளிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நேற்று தமிழகத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு அவரோட பெற்றோர்கிட்ட. நான் இருக்கிற இடத்துல இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து குண்டு வெடிப்பு நடந்திருக்கு, அதோட அதிர்வு கூட இங்க கேட்டுச்சு, இங்க எப்ப வெடிக்குமோன்னு தெரியல, பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் நம்மள உருக்குலைய செய்யுது. அது மட்டும் இல்லாம கீவ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ரஷ்யாவால கைப்பற்றப்பட்டுச்சு. அங்கேயும் 100கணக்கான இந்திய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல முக்காவாசி பேர் இருக்க இடம் இல்லாம ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்தோட சப்வேல தங்கியிருக்காங்க. எவ்வளவு அவலமான விஷயம் பாருங்களேன். ஒரு மருத்துவரா ஆக வேணுன்ற கனவோட அங்க போறாங்க, இப்போ ரொம்ப மோசமான சிச்சுவேஷனால மாட்டிக்கிட்டாங்க. சரி, அதுலயும் சில மாணவர்கள், 40 மாணவர்கள் நடந்தே 8 கிலோமீட்டர் சென்று அண்டை நாடான போலாண்டுக்கு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க இருக்கிறதே வெளிநாடு, அங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கிட்ட தஞ்சம் அடைகிற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை அவங்க கணவனோட நினைச்சிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற பொழுதுல இந்தியாவில் அரசியல் நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா, தமிழக முதல்வர் திரு MK Stalin அவர்கள் மத்திய அரசாங்கம் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு, எப்படியாவது இந்திய மாணவர்களை தாயகம் திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு. நிறைய மருத்துவ மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால இந்திய மருத்துவ அமைப்பு ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு கோரிக்கை வச்சிருக்குது, எப்படியாவது விமானம் செலுத்தி அனுப்பி மருத்துவ மாணவர்களை எல்லா மாணவர்களையும் இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது எல்லாரும்
சேஃபாக தாயகம் திரும்புவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த பதிவில் சந்திப்போம். இது SJK'in குரல், உங்களின் குரல்.